தமிழோடு ஒரு வடமிழங்களுக்கும் உணர்வாக தமிழ் பேசும் அபினிய உறவுகளுக்கும் பாரத்தியின் அன்பான வணக்கங்கள். இது உலகம் 360 டிகிரி மற்றும் ஒரு உலகம் 360 டிகிரியின் மூலமாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றும் சர்வதேசத்தினுடைய பார்வையில் விழுந்து உறுத்தக்கூடிய செய்தியும் செய்தியினுடைய பின்னணியும் என்ன சொல்ல முனைகிறது என்பதை ஆராய காத்திருக்கிறது உலகம் 360 டிகிரி. அதற்கு முதல் இன்றைய நாளேடுகளில் வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளையும் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஜோ பைடனுக்கு எதிராக டிரம்ப் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடனின் வெற்றி அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய வெற்றியை ஏற்க மறுத்த டிரம்ப் தரப்பினர் பல மாகாணங்களில் வழக்குகளை கூட தொடுத்திருந்தார்கள். ஆகவே இந்த வழக்குகளை நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்திருந்த ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். இந்த தருணத்தில் தேர்தல் நடைமுறைகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கையில் அங்கே கோளாறுகள் குளறுபடிகள் இருக்கிறது என்று தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டினை டிரம்ப் முன்வைத்து வந்தார். இதற்கிடையில் எதிர்வரக்கூடிய 14ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளின் வாக்குகளும் அதிகாரிகளால் பதிவு செய்யப்பட இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அமெரிக்கா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் டிரம்பினுடைய ஆதரவாளர்கள் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டனில் திரண்ட டிரம்ப் ஆதரவாளர்கள் ஜோ பைடனின் வெற்றிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குகளை திருடாதீர்கள் என்று பல முழக்கங்களை எழுப்பியபடி அவர்கள் பேரணி நடாத்தியதாகவும் செய்திகள் கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் ஜோ பைடனின் ஆதரவாளர்களும் அங்கே குழுமி வந்திருக்கிறார்கள், திரண்டு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களும் தங்களுடைய பங்கிற்கு கோஷங்களை எழுப்பியதால் இருதரப்பினருக்கும் இடையே மோதல் அங்கே ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களை போலீசார் கலைத்ததாகவும் அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன. இப்படி பல செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பொழுது தற்சமயம் உலகை பொறுத்தவரைக்கும் மனித பேரழிவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் பெருந்தொற்றுக்கு எதிராக உலகம் இன்னும் முழுமையாக போராடி கொண்டுதான் இருக்கிறது. இந்த தருணத்தில் கொரோனா வைரஸுக்கு எதிரான கருவிகள் முகக்கவசங்கள் தொடர்பாக அமெரிக்காவினுடைய வட கரோலினா பல்கலைக்கழக மருத்துவ கல்லூரியின் விஞ்ஞானிகள் குழுவினர் தங்களுடைய ஆய்வினை நடாத்தி வருகிறார்கள். இந்த ஆராய்ச்சி முடிவுகளை அவர்கள் ஜாமா உள் மருந்துவ பத்திரிகையில் வெளியிட்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. கொரோனா வைரஸ் காலத்தில் பல புதுமையான கருவிகள் முகக்கவசங்கள் வந்திருப்பதாகவும் ஆனால் சில முகக்கவசங்கள் தான் வான்வெள்ளி துகள்களை வடிகட்டுவதில் நேர்த்தியானதாகவும் அதே சமயம் நல்ல செயல்திறன் மிக்கதாகவும் இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக பல்வேறு வகையிலான நுகர்வோர் தர முகக்கவசங்கள் மற்றும் மாற்றி அமைக்கப்பட்ட முகக்கவசங்களின் பாதுகாப்பை மதிப்பிட்டு அதில் தெரிவித்திருப்பதாகவே கூறப்படுகிறது. அறுவை சிகிச்சை முகக்கவசங்கள் 38.5% வடிகட்டும் செயல்திறனை கொண்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் அதனை முறையாக காதுகளில் அணிந்து இறுக்கமாக இருந்தால் அந்த முகக்கவசங்கள் 60.3% அளவுக்கு செயல்திறனை கொண்டிருக்கக்கூடியது என்ற விடயத்தையும் விஞ்ஞானிகள் எடுத்துரைக்கிறார். 2 அடுக்குகளை கொண்ட நைலோன் முகக்கவசங்கள் 80% செயல்திறனை வழங்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். N95 ரெஸ்பிரேட்டர்னு சொல்லக்கூடிய முகக்கவசங்கள் இதனை பொறுத்தமட்டில் அவை அதிகபட்சமாக 90% வரை பாதுகாப்பை தரும் என்றும் ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாளேடுகளை பொறுத்தவரைக்கும். இந்த தருணத்தில் எங்களுடைய பார்வை இன்று ஈரான் பக்கம் செல்கிறது. உலகம் 360 டிகிரியினுடைய பார்வை ஈரானில் விழுகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் போது வன்முறையை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஈரானிய ஊடகவியலாளர் ருகல் அசாம் தூக்கிலிடப்பட்டார் என்று ஈரானின் அரச தொலைக்காட்சிகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன.
இந்த செய்தி குறித்த ஆய்வினை தருகிறது உலகம் 360 நிகழ்ச்சி. ஈரான் அரசுக்கு எதிராக நடைபெற்ற மக்கள் போராட்டத்திற்கு தூண்டுகோலாக இருந்த இணையதள செய்தியாளருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். 2019 கைது செய்யப்பட்ட ஈரானிய ஊடகவியலாளர் ஷாமின் மரண தண்டனையை ஈரானின் உச்ச நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உறுதி செய்தது. ஈரானிய உச்ச நீதிமன்றம் அவருக்கு எதிரான மரண தண்டனையை உறுதி செய்து 4 நாட்களுக்கு பிறகு அவர் நேற்று தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். இந்த தருணத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பிரான்ஸ் மனித உரிமை குழுக்கள் மற்றும் எல்லைகள் இல்லாத நிருபர்கள் RSF சொல்லக்கூடிய கடுமையாக அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். குறிப்பாக சீர்திருத்த சார்பு ஷியட் மதகுருவின் மகன் ஷாம் ஈரானை விட்டு வெளியேறி பிரான்சில் தஞ்சம் புகுந்திருந்தார். அதற்கு பிறகு 2019 அக்டோபர் மாதம் ஈரானினுடைய புரட்சிகர போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த தருணத்தில் ஈரானிய ஊடகவியலாளரான அவருடைய வலைதளமும் பிரபலமான செய்தி இடல் பயன்பாடான டெலிகிராமில் அவர் உருவாக்கிய ஒரு அசைவரிசையில் கூட அலைவரிசையில் கூட ஈரானின் அரசாங்கத்துக்கு நேரடியாக சவால் விடுத்த அதிகாரிகளுடைய ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் சங்கடமான தகவல்களை இந்த ஊடகம் அம்பலப்படுத்தியிருந்தது. அவருடைய அமெட் செய்தி ஊட்டத்தில் 1 மில்லியனுக்கும் அதிகமான பேர் அங்கே பின்தொடர்ந்திருக்கிறார்கள் என்று விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். அதாவது வன்முறையை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டதற்காக ஷாமின் எமன் நியூஸ் ஊட்டம் 2018 தன்னுடைய செய்தி சேவை டெலிகிராமில் இடைநிறுத்தப்பட்டது. அதாவது ஆயுத எழுச்சியை தூண்டுவதற்காக கணக்கை அகற்றுமாறு ஈரான் கோரியதை அடுத்து டெலிகிராம் சேனல் மூடப்பட்டது என்ற செய்திகள் வெளியாகியிருந்தன. ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் பிரிதொரு பெயரில் இந்த இணையம் இயங்கியிருந்த விடயத்தை நாங்கள் இங்கே கோரிடல். குறிப்பாக சொத்துக்களை அழிப்பதில் கட்சி நாட்டினுடைய பொருளாதார அமைப்பில் தலையிடுதல், அமெரிக்க அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவது, பிரான்ஸ் உளவுத்துறைக்காக உளவு பார்ப்பது, பிராந்தியத்தில் ஒரு நாட்டினுடைய உளவுத்துறை சேவைக்காக உளவு பார்ப்பது ஆகிய குற்றச்சாட்டுகளும் ஈரானிய ஊடகவியலாளர் ருகில் அசாம் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பாக குறிப்பிடலாம். ஈரானிய சட்டத்தின் கீழ் மிக கடுமையான குற்றங்களில் ஒன்றான பூமியில் ஊழல் என்று சாம் மீது குற்றம் சாட்டப்பட்டு 6 ஜூன் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவர் அப்படி என்னதான் தவறு செய்தார் என்ற பல கேள்விகள் எழாமல் இல்லை. குறிப்பாக இந்த மரண தண்டனைக்கு செல்லும் அளவுக்கு அவர் அப்படி என்ன செய்தார் என்ற கேள்விகள் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆழமாக எழக்கூடிய கேள்விகள். அந்த தருணத்தில் ஈரானை சேர்ந்த பத்திரிகையாளரான 47 வயதான ருகுல் அசாம் கடந்த 2017 ஈரானின் பொருளாதார வீழ்ச்சியினால் மக்கள் பல இடங்களில் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திய பொழுது போராட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் அவர் தீவிரமாக செயல்பட்டவர். அந்த தருணத்தில் திடீரென்று உணவுப் பொருட்களினுடைய விலைவாசி உயர்ந்ததுதான் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அங்கே விதை போட்டது என்ற கருத்துக்கள் மேலோக்கியிருக்கிறது. குறிப்பாக ஆரம்பத்தில் ஈரானிய தலைவர் ஹசன் ருஹானிக்கு எதிராக எழுந்த இந்த ஆத்திரமானது ஒரு கட்டத்தில் ஆளும் வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆர்ப்பரிப்பாக மாறியது என்கிறார்கள் சில அரசியல் அவதானிகள். இந்த கருத்தினை ஆங்கில பத்திரிகை ஒன்றும் வெளியிட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். இவ்வாறான ஒரு நிலையில் தன்னுடைய இணையதளமான அமெட் நியூஸ் மற்றும் டெலிகிராம் செயலியில் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த சேனல் வழியினான் போராட்டங்கள் நடக்கக்கூடிய நேரத்தையும் அதிகாரிகளினுடைய முறைகேடான நடவடிக்கைகளையும் திட்ட தெளிவாக அம்பலப்படுத்தியவர், வெளி உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டினார் என்று அல் ஜசீரா கூட
இயம்பியிருந்த விடயத்தை நாங்கள் இங்கே கூறினோம். இதனை தொடர்ந்து தலைமறைவான ஊடகவியலாளர் ஷம் கடந்த 2019 கைது செய்யப்பட்டார். பிரான்சில் தஞ்சம் புகுந்திருந்த ஷாமி புலனாய்வு மூலம் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு ஈரானியனுடைய புரட்சியை இராணுவ பிடி கைது செய்திருந்தது. அக்டோபர் 2019 கைது செய்யப்பட்ட ஷம் ஜூலை மாதம் ஒரு பிரத்யேக செவ்வியொன்றில் குறிப்பிட்ட விடயம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது 30 கிலோ எடை குறைந்திருப்பதாக கூறியிருந்தார் என்று நாளேடுகள் தற்சமயம் எடுத்துரைக்க தவறவில்லை. இவ்வாறான ஒரு நிலையில் அரசு சொத்துக்களை சேதம் செய்தார், நாட்டின் பொருளாதார அமைப்பில் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்தார், குறிப்பாக அமெரிக்க அரசுக்காக அவர் அடிபணிந்து வேலை செய்தார், பிரெஞ்சு உளவுத்துறைக்காக வேலை செய்தார், ஈரான் அரசை கவிழ்ப்பதற்கு கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டார் என்று பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அவர் மீது அடக்கி வைக்கப்பட்டது. ஈரானின் உத்தியோகபூர்வமான செய்தித்தளமான மிசானில் ஈரானுடைய மக்களின் பாதுகாப்பிற்கு அபாயம் ஏற்படுத்தப்படும் விதத்தில் அரசை கவிழ்க்க அவர் செய்தி சேனல் நடத்திய ஈரான் மக்களினுடைய பாதுகாப்பு, அதே சமயம் வாழ்வாதாரத்திற்கு எதிராக இந்த நபர் குற்றங்கள் செய்திருக்கிறார் என்றும், அதே சமயம் பயங்கரவாத நடவடிக்கைகளால் பலர் உயிரிழக்கு காரணமாக இருந்து அதே சமயம் போராட்டத்தை வழிநடத்தியதை சியாமம் விசாரணையின் போது ஏற்றுக்கொண்டார் என்றும் அந்த அரசு ஊடகத்தில், ஈரானினுடைய அரசு ஊடகத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்படி பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை தன் தோளை சுமந்த ஊடகவியலர் ஷாமுக்கு ஜூன் மாதம் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றையும், அத்தனை விடயங்களையும், அதே சமயம் இவை அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என்ற விடயத்தை அவர் அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூறியும் அவருடைய கருத்துக்கள் எதற்கும் செவிசாய்க்காத ஈரான் நீதிமன்றம் கடைசியில் 4 நாட்களுக்கு முன் மரண தண்டனையை உறுதி செய்திருந்தது. 2020 இதுவரை 40க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் தங்களுடைய வேலை காரணமாக சிறையில் கூட இருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் உலகம் 360 டிகிரியில் குறிப்பிடலாம். ஆக இவ்வாறான ஒரு தருணத்தில் நாங்கள் குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயம் என்று சற்று எமது பார்வை நகர்த்தி பார்க்கும் பொழுது 2017 அமைதியின்மையின் போது 21 பேர் கொல்லப்பட்டதாகவும், அதே சமயம் ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறுகிறார்கள். இந்த அமைதியின்மை ஈரானின் பல தசாப்தங்களாகும், பல தசாப்தங்களை கண்டு மிக மோசமான ஒன்றாக மற்றும் அதே சமயம் எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக கடந்த ஆண்டு கொடிய போராட்டங்களும் நடந்தது என்று கூறப்படுகிறது. 2017 இறுதியில் தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் 2009 பசுமை இயக்க எதிர்ப்புகளுக்கு பிறகு ஈரானுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது என்றும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு நவம்பரில் இதே போன்று வெகுஜன அமைதியின்மைக்கு களம் அமைத்திருந்தது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டலாம். இவ்வாறு போராட்டத்திற்கு வித்திட்டார் என்ற பின்னணியினுடைய அடிப்படையில் மரண தண்டனை என்பது ஏற்புடையது அல்ல என்று அரசியல் அவதானிகள் சிலருடைய விசனமாகவும் காணப்படுகிறது. அவர் தூக்கிலிடப்பட்ட செய்தியை அரசுக்கு சொந்தமான தொலைக்காட்சியும் ஐஆர்என்ஏ செய்தி நிறுவனமும் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் பக்கச்சார்பில்லாமல் உள்ளதை உள்ளபடி எடுத்து கூற ஊடகங்களால் முடியவில்லை. அவ்வாறு செய்யவில்லை என்றாலும் அது ஊடக தர்மம் இல்லை. நிச்சயமாக உள்ளதை உள்ளபடி எடுத்து கூறுவதுதான் ஊடக தர்மம். அவர் ஊடக தர்மம் ஏற்புடையதாகத்தான் தன்னுடைய செயலில் இறங்கியிருக்கிறார் என்ற கருத்துக்களும் மேலோங்கி இருக்கிறது. பக்கச்சார்பின்றி செயற்படுவது சரியில்லை. ஆக மத ஆட்சி நடக்கும் ஈரானில்
பத்திரிகையாளர் ஒருவருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டிருப்பது உலகம் முழுவதும் ஊடகவியலாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலின் அடையாளமாக காணப்படுவதாக தற்சமயம் குரல்கள் ஓங்கி ஒலிக்கின்றன. கடவுளாகவும் வேண்டாம், மிருகமாகவும் வேண்டாம், மனிதனாக வாழ்ந்தால் போதும். மீண்டும் சந்திப்போம். நாளை பிரிதொரு செய்தியும் செய்தினுடைய பின்னணியோடும். அதுவரை அன்புகளது படகங்களோடு விடைபெறும் நன்றியுடன் பாரதி, வணக்கம்.